ീന്ദ്രപാത്തഭോദന്തക്പാതയുഗ്മസീരുഹങ്കരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണം പ്രപദ്യേ ശ്രീമസ്തീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുത്യന്തരാമാനുജയതിപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമസ്തീവാസരാമാനുജമുനിമപരം സംശയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമസ്തീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാശ്രയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമഹം പ്രസാദയതി യത്സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. ത്രയോ വേദാഃ ഷഡംഗാനി ഛന്ദാംസി വിദിതാസ്വരാഃ സർവം അഷ്ടാക്ഷര അന്ത്വസ്ഥം യച്ച അന്യതരി വാങ്മയം ഗൃഹു ശാസ്ത്ര വാക്യം. മൂന്ന് വേദങ്ങളും ആറ് അംഗങ്ങളും ഛന്ദസ് സ്വരം ഇത്യാദികളിലും കൂടെ പുനിത മന്ത്രങ്ങൾ എന്നെന്നെല്ലാം ഇരുക്കോ மந்திரங்களும் இந்த அஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம்ங்கிறது இந்த பிரமாண வாக்கியத்தினுடைய அர்த்தம். அதுல தைத்திரிய உபனிஷத்துல சாந்தி பாடத்துல நாம ஐந்து தேவதைகளை நமஸ்கரித்து பிறகு உருக்கிரமனாகிய அந்த திருவிக்கிரமனையும் தொழுது வந்தோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த நமஸ்தே வாயோ, அதுக்கு முன்னால திரும்பவும் அங்கே பிரம்மண அதாவது நமோ பிரம்மணேன்னு வாக்கியம். இப்ப முன்னாலே உருக்கிரமண சொல்லியாச்சு, திருவிக்கிரமண சொல்லியாச்சு, திரும்பவும் நமோ பிரம்மணேன்னு சொல்லுவானேன்னா, இதுல இத்தர சம்பிரதாயத்துக்காரெல்லாம் நமோ பிரம்மணேன்னா அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம்னே அர்த்தம் பண்ணினான். ஆனா நம்ம ரங்கராமானுஜம் பண்ணியிருக்காரு, அவர் நமோ பிரம்மணேன்னா நமோ சப்த பிரம்மணே, நமோ வேதாய அப்படின்னு வேதத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா எந்த வேதத்தை இப்ப இந்த பிருகுவானவர் அபியேசிக்க வர்றாரோ அது அவருக்கு நல்லபடியில மனநமாகணுமோ, அதனால அந்த வேதத்துக்கே நமஸ்காரம். நமோ பிரம்மணே நமக்கெல்லாம் தெரியும், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு பிரமாணாதிகள் ஒன்று வகையா இருக்கு. அதுல அந்த எம்பெருமான பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ நாம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த எம்பெருமானத்தை சொல்றது இந்த உபனிஷத் வாக்கியங்கள் தான். அதனால இந்த சப்த பிரம்மம்னா இருக்கிறதான இந்த உபனிஷத்தை கொண்டுதான் நாம அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நாம தெரிஞ்சுக்க போற அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம். நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ. இங்க பரபிரம்மத்தை சொல்லி வேத சொல்லி உடனே நமஸ்தே வாயோன்னு ஏன் சொல்றதுன்னா, இந்த
எம்பெருமான் எப்படி சர்வத்திர வியாபியோ அதே மாதிரி இந்த வாயும் சர்வத்திர வியாபி, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, வியாபிச்சிருக்கு. அதனால அந்த வியாப்தியில பகவானும் வாயும் உண்டு. அது மட்டுமில்ல, இந்த பிராணமானன் அதெல்லாம் இல்லைன்னா இதுதான் வேதத்தை சரியா உச்சரிக்க முடியாது. இப்போ தொண்டை கட்டிண்டு காத்து சொல்ல இல்லைன்னா இப்போ நமக்கு குரல் வரதோ வரதில்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு சப்தத்தையும் நம்ம உச்சரிக்கும் போது கவர்கம் செவர்கம் டவர்கம் தவர்கம் இப்படி இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அந்த காத்து வெவ்வேறு விதமா நம்மளுடைய வாயிலிருந்து வெளிப்படுறது. அதனால இந்த வாயுக்கு ஒரு நமஸ்காரம், நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. அங்க நீதான் கண்கண்ட தெய்வம். ஏ நாம பகவானான ஸ்ரீ நாராயணன் நம்மளுடைய கண்களாலேயோ இல்ல இந்திரியங்களாலேயோ பார்க்கவோ உணரவோ முடியாது. ஆனா இப்போ இந்த வாயு இருக்குங்கிறத நாம பிரத்யக்ஷமா உணர்றோம் இல்லையா, அதனாலே நீதான் பிரத்யக்ஷ பிரம்மம். அதனால இந்த பிருகுங்கிற புள்ளிக்கு ஏற்கனவே தெரியும் வாயுங்கிறது எம்பெருமானுடைய ஒரு சரீரத்திலே ஒரு அவன் ஒரு தேவதை, அந்த வாயு பகவான் பரபிரம் இல்லைங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சும் இத ஏன் சொல்றாங்கன்னா இந்த பிரத்யக்ஷமான அந்த பிரம்மத்தை என்னால நேரால பார்க்க முடியாது, அதனால நீதான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அதனால துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசின்னா, அதுக்கப்புறம் துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வரிஷ்யாமி. இனிமே நான் இந்த உபனிஷத்திலே உன்னையே பிரம்மம் என்று சொல்லப் போகிறேன், ஏன்னா நீ எங்கள் கண்களுக்கு பிரத்யக்ஷமாக அல்லது எங்கள் இந்திரியங்களினாலே பிரத்யக்ஷமாக உணரப்படுவதனாலே உன்னையே பிரத்யக்ஷமான பிரம்மமா இனிமே நான் சொல்லப் போகிறேன். ருதம் வதிஷ்யாமி, இப்போ சத்தியம் வதிஷ்யாமி. இந்த ருதம் சத்தியம் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இங்கே சீக்ஷாவல்லியில இந்த ருதம் சத்தியம்ங்கிற கிட்டத்தட்ட பரியாய பதம்னே வச்சுங்களேன், அப்படி ஒரே அர்த்தம் துவைக்கக்கூடிய ரெண்டுக்கும் சத்தியம்தான் அர்த்தம். அத்தையே சொல்லுவானேன்னா இப்போ நம்ம கூட பேச்சுவார்த்தை சில பேர் சொல்லுவா, நடு மத்தியத்துல உட்காண்டிருக்கார் லயங்கர கேட்டுவாசப்படி இப்படி எத்தனையோ நாம சொல்றோமே அந்த மாதிரி வேதம் சொல்லுவான்னா இல்ல, ருதம்ங்கிறது வேற சத்தியம்ங்கிறது வேற. அதுக்கு ரங்கரமான ஜுமினி அத்தி அற்புதமா ரெண்டுக்கும் தனித்தனியா அர்த்தம் வைக்கிறார். அப்போ இந்த ருதம்ங்கிறது என்ன சொல்றதுன்னா எழுத்து ஸ்வரம் வர்ணம் மாத்திர இதையெல்லாம் உண்மையா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டியதான எழுத்து ஸ்வரம் வர்ணம் மாத்திர இதையெல்லாம் சொல்றது இந்த ருதம்ங்கிற சப்தம். சத்தியம்ங்கிற சப்தம் அந்த அப்படிப்பட்ட அந்த வேதத்துக்கு யதாவர்த்திதமான அர்த்தம், அதாவது உள்ளது உள்ளபடியான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணுமோனோ அந்த உள்ளது உள்ளபடியாக அறிகின்ற அர்த்தத்தை இந்த சத்தியம்ங்கிறது சொல்றது. அதனால ருதம் வேறே சத்தியம் வேறே, அந்த ரெண்டையும் ஒரே இருந்தாலும் அங்க புனருத்திங்கிற தோஷம் கிடையாது அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சாதிக்கிறார் சுவாமி. தன்மாமவது தத் பக்தாரமவது. இப்போ தன்மாமவது தத் பக்தாரமவது, உடனே எங்களையே சொல்லிட்டு இருக்கேன் சன்னோ மித்ரசம்வருணஹா. அப்போ சன்னோ எங்களுக்கு 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 அருள் புரிவாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஆச்சாரியனே ஸ்வயம்பாயனே தேவளுக்கு இல்லையா,
அறிவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு இந்த புது பிள்ளை பிரதியத்துக்கு வந்து சேர்ந்திருக்கானே அந்த புருகு கருத்தான். கேட்டா சாந்தி பாடத்தை நன்னா கடைசி வரைக்கும் சொல்லிப்பாரு, உனக்கே அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதான் சொல்றான், அந்த சத்தியமாக உண்மை சொல்லுகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சர்வ ஆத்மக வாயு ரூபமான அந்த பிரம்மமானது மாமவது என்னை ரட்சிக்கட்டும், தத்து அந்த முற்கூறிய பிரம்மமானது வக்தாரம் ஆச்சாரியனையும் அது என்ன பண்ணணும், அவது அந்த பிரம்ம வித்யோபதேசம் பண்றானே அத அந்த வித்தியை எனக்கு கத்துக் கொடுக்கும்படியான சக்தியை அந்த ஆச்சாரியன் வாயிலாக ரட்சிக்கட்டும். அவதுமாம் அடியே ரட்சிக்கட்டும், அவது வக்தாரம் அடியனுடைய ஆச்சாரியனையும் காப்பாற்றட்டும். சாந்தி அப்புறம் சாந்தி 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 இப்படி ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக தோஷ நிவிருத்தி உண்டாகட்டும் அப்படின்னு இங்கே இது. அதுக்கு அடுத்த ஏன் இந்த மாதிரி வைசம்பாயனர் சாந்தி பாட இந்த இடத்துல சொல்லி, இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது சாந்தி பாடம் எப்ப சொல்லணும், இஷேத்வா ஊர்ஜேத்வாக்கு முன்னால சொல்லணும், அங்க சொல்லாத இஷேத்வா ஊர்ஜேத்வால சொல்லாத இப்ப போய் அதை ஏன் சொல்லுவானே அப்படின்னா, அதுல அந்த சம்மிதா உபாசனத்துல ஏதாவது ஒரு தப்பு நேர்ந்து போச்சுன்னா கூட அதை பிராயச்சித்தாதிகள்னாலே சரி பண்ணிக்கலாம். ஆனா இங்க உபனிஷத்து பிரம்ம உபாசனம் வரும்போது அது தப்பா போகக்கூடாது, தப்பா போனா போனதுதான். இதோ நாமளே என்ன சொல்றோம், இந்த அக்னி போது அக்னிகிட்ட நம்ம பிரார்த்திக்கணுமோ, அநாஜ்ஞாதம் யதாஜ்ஞாதம் யஸ்ய க்ரியம் மிது அக்னே ததஸ்ய கல்பய விவேத்யதாதம்னு அந்த பிராயச்சித்தத்தை அங்க அக்னிகிட்ட அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன் அதெல்லாம் சரி பண்ணிக்கோடாப்பான்னு அக்னிகிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோமே, அந்த மாதிரி அங்க முன்னால கர்மகாண்டத்துல வந்தா அதுக்கு சரி பண்ணிக்கலாம். ஆனா இங்கே பிரம்மோபாசனம் வந்ததுக்கு உபனிஷத் பாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது முடியாது, அதனால அது எனக்கு எல்லாவற்றையும் ஒழுங்காக நீ கொடுக்க வேணும் அப்படின்னு என்னை ரட்சிக்கணும். உண்மாம் அவத்து தத் பக்தாரம் அவத்து அவதுமாம் அவத்து பக்தாரம். இப்போ தன்மாம் அவத்து அவதுமாம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே, அப்படியே சொல்லிச்சுன்னா இப்போ ஒரு பிரார்த்தனையில நாம திரும்ப திரும்ப பிரார்த்திக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல் பக்கம் நாம போனோம்னா இதுல ஒரு படத்தை வரைவா, ஆடு முதல் பையனை இது என்ன ஆடு, இன்னொரு பையனை இது என்ன ஆடு, அப்போ எல்லா பையனையும் ஆடு ஆடு ஆடுன்னு சொல்ல சொல்லுவா. அப்புறம் ஒரு மரத்தை வரைஞ்சி இது என்ன மரம், இது ஏணியை வரைஞ்சி இது ஏணி, அப்போ ஆடு ஏ ஏணி. அந்த குழந்தைகளுடைய மனசுல அந்த அக்ஷரத்தை புகுத்துறதுக்காக அந்த மாதிரி அந்த வாத்தியார் பிரயத்னப்படுறாரோனும், அதே மாதிரி இங்கே இவனுடைய ரக்ஷகத்தையும் ஆச்சாரியனுடைய ரக்ஷகத்தையும், ஏன்னா இவன் நன்னா இருந்தா தான் வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ண முடியும், ஆச்சாரியன் நன்னா இருந்தா தான் இவனுக்கு அத்தியனம் பண்ணி வைக்க முடியும். அதனால எங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் காப்பாத்தி ரெண்டு பேருக்கும் எஸ்எஸ்எப் கொடு அப்படின்னு வேண்டிண்டு, அதுக்கப்புறம் இந்த தாபத்திரையாதிகள்லேருந்து எங்களை நீ ரட்சிப்பாயாக அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லிட்டு வேறோம். சீக்ஷாம் வியாச்சியாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்த
கசீக்ஷாத்யாயஹங்கிறது ரெண்டாவது பஞ்சாபி. அது சீக்ஷாம் வியாக்கியாசியாமஹா. இப்போ சீக்ஷான்னா வர்ணசீக்ஷா சொன்னோம், அது வேதத்துல சீக்ஷான்னு நெடில் எடுத்திருக்கு. அது வைதிக படி அது சரியான இலக்கணம்னு முன்னையே சொன்னோம். அந்த மாதிரி சிக்ஷாம் வியாக்கியாசியாமஹான் தான் அர்த்தம், சீக்ஷாம்னு சொன்னாலும். அப்போ அந்த வர்ணங்களுடைய இதை பற்றி வியாக்கியாசியாமஹா, நான் உனக்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன். என்ன இருக்கு அந்த எழுத்தை பற்றி தானே நமக்கு படிப்பு இருக்கு, அதுல வர்ணஹா எழுத்து இருக்கு, ஸ்வரம் அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்கு, மாத்ரா இத்தனை மாத்ரா அளவில் உச்சரிக்கணும்னு, பலம் அதை சொல்றது பலம்னா என்னமோ இதை பிரணவத்தை ஒன்று உச்சரிக்கிறது பெரிய பலம் வரும்னு இல்லை, அந்த முயற்சின்னு அங்கே அர்த்தம் பலம். சாமசந்தானஹா அதுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ, வர்ணம் ஸ்வரம் மாத்திர பலம் சாமம் சந்தானம்னு தனையும் இந்த சிஷியனுக்கு குரு உபதேசிக்கிறார். அப்போ அந்த சீக்ஷாம் வியாக்கியாசியாமஹா அப்படின்னா சீக்ஷாம், அந்த சீக்ஷாம்னா வர்ண சிக்ஷா இல்லையா, அந்த வர்ண சிக்ஷைய இப்போ நான் உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு அதுல ஸ்வரம் வர்ணம் முதலியவற்றை நன்னா உன்னிப்பா கவனிச்சு அதை நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்காக உனக்கு தெளிவா நாங்க உபதேசிச்சுன்றோம் சொல்றது. அப்புறம் அதுல இத்தியுக்த சீக்ஷாத்யாயஹான்னு அந்த வர்ணம் இதுல இந்த அத்தியாபகமானது இங்கே வர்ணம்ங்கிறது சொல்றது என்னன்னா எழுத்து என்ன, மூணே எழுத்துதான், அகாரம் உகாரம் மகாரம். இந்த பிரணவத்தில மூணு எழுத்தினுடைய கூட்டு இந்த அ உ மங்கிற இந்த மூணு எழுத்துதான் ஸ்வரம். அடுத்தது வேதத்துல உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் தீர்க்க சுரிதம் இப்படி அந்த ஸ்வரங்கள் இருக்கணும், அதை நல்லா கவனிச்சுக்கணும், அதுக்காக ஸ்வரத்தை சொல்லிச்சு. அப்புறம் மாத்ரா ஹ்ரஸ்மம் தீர்க்கம் லுப்தம் குரில் நெடி அப்புறம் அந்த மெய்யெழுத்துன்னு சொல்றமே அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த எழுத்தை நாம சரியா உச்சரிக்கணுமோனோ, அந்த உச்சரிப்பதுல எதை நீட்டி உச்சரிக்கணும் எதை குறுக்கி உச்சரிக்கணும் சொல்றதெல்லாம் அந்த உச்சாரண கால அளவு, அதை தான் அதை மாத்திரான்னு சொல்றோம். மாத்திரன்னா ஏதோ இந்த மருந்து கடை போய் பார்மசி ஷாப்ல போய் நமக்கு உடம்பு சரியா வாங்கி சாப்பிட்றோமே அந்த மாதிரி மாத்திரை இல்லை. மாத்திரன்னா இங்க உச்சாரண கால அளவுக்கு மாத்திரான்னு பேரு. அதுக்கப்புறம் பலம், அத ஸ்பிருஷ்டத்துவம் சப்ருஷ்டத்துவம்னு சொல்லுவா, அதாவது முகத்திலிருந்து வெளியாகும் எழுத்துக்களை நாம வெளிப்படுத்தணுமே அதுக்கு வேண்டியதான முயற்சி. அதாவது இதுல கண்டம் தாலு சிரசு தந்தம் ஓஷ்டம் அப்படின்றதான ஒரு அஞ்ச சொல்லுவா. இது கண்டிலேந்து நம்ம தொண்டையிலேந்து கணீர்னு வெளியில வரும், அது கவர்மம் அப்படின்னு சொல்றோமோ அந்த கவர்க்கமானது கண்டத்திலேருந்து வெளிவரும். தாலு தாலுன்னா அந்த கன்னத்திலேருந்து வந்து வெளிவர்றது, அது சவர்க்கம் அப்படிங்கிறத அந்த சவர்க்கமானது தாலுலேருந்து வரும். அப்புறம் மண்டையில் அடிச்ச மாதிரி தலையிலேருந்து அப்படின்னு அப்போ அந்த தலையிலேருந்து டவர்க்கம் வரும். அப்புறம் தந்தம்னா பல்லு, பல்லுலேருந்து தவர்க்கம் அத த அப்படின்னு இதெல்லாம் சொல்றோம்னா அது அந்த தந்தத்திலேருந்து பல்லுலேருந்து வரும். ஓஷ்டம் ஓஷ்டம்னா அந்த உதட இது பண்ணி அது பவர்க்கம், அது மூடி திறக்கும். ப அப்படின்னு சொன்னா ரெண்டு உதடம் மூடி திறக்கும்,
அந்த மாதிரி அது ஓஷ்டாதிகள் பேரு ஓஷ்டம். இப்படி இந்த மாத்திரைகளானது அந்த சாம உச்சாரணத்தினாலே பலம் முயற்சியினாலே இருக்குது. அப்போ வேதத்துல ஒரு இது வரும், ஏகஸ்வாசு சுஷ்டு பிரயுக்தகான்னு. அதாவது வேதத்துல ஒரே ஒரு எழுத்த நாம சரியா உச்சரிச்சாலும் கூட நாம சொர்க்கம் போகலாம். அதுக்கர்த்தம் இப்போ அடியான மாதிரி அரிய பிரசிங்க இருந்தான் ஆச்சாரியன் கேட்டான், ஏகஸ்வாசு சுஷ்டு பிரயுக்தகான்னு இருக்கு. அப்போ அத சரியா உச்சரிக்கலன்னா ஒரு எழுத்தையும் என்ன ஆகும்னு சொல்றான். அது அதுல வேதத்துல சொல்லல, நாம வச்சுக்கலாம். சரியா சொன்னா சொல்றோம், அதுக்கு எதிரில சரியா சொல்லுன்னா நரகம். அதனால அத சரியா சொல்லணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர சொல்லாட்டா என்னவாகுங்கிற கேள்விக்கு நாம போக கூடாது. அதனால அத சந்தான சந்தானம்னா அதாவது முன்னோட முன்னால ஒரு எழுத்து இருக்கும், பின்னால ஒரு எழுத்து இருக்கும். ஒரு எழுத்துக்கு முன்னால ஒரு எழுத்து, பின்னால ஒரு எழுத்து, அந்த ரெண்டு எழுத்தினுடைய தொடர்ச்சி இருக்க அதுக்கு சந்தானம்னு பேரு. இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வேதம் சொல்லிட்டு இத பகவான் அவனுடைய திருவாக்கினாலேயே ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மம வாக்யா சேதி மம துரோகி மம பக்தியோபி அவைஷ்ணவஹா அப்படின்றான். அதாவது இந்த ஸ்ருதி ஸ்மிருதியெல்லாம் என்னுடைய ஆக்ஞை, அடியனுடைய கட்டளைன்னு பகவான் சொல்றான். அதை அதன்படி நடக்காதவன், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் நடக்காதவன் மம துரோகி, எனக்கு துரோகியவன். அவன் அப்படி நடக்காதவன் எங்கிடத்துல கண்டிப்பா பக்தி பண்ண மாட்டான். அவன் ஒரு காலும் வைஷ்ணவனாக ஆக மாட்டான். வைஷ்ணவஹா அப்படின்னு சொல்றார். அதனால இப்போ நாம வைஷ்ணவாளா இருக்கணும்னா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளிலே என்ன பகவானுடைய ஆஜ்ஞையோ அதை அப்படியே பின்பற்றணும். அதுதான் நம்ம சரணாகதியில ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்றோம். அதாவது சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம் பின்பற்றமே, அதுதான் இந்த ஸ்ருதிர் ஸ்மிருதிர் எம்பெருமானுடைய ஆஜ்ஞைன்னு வச்சுது. இங்கே வாயுவை பற்றி சொன்னார். இங்கே எல்லாத்தையும் விட்டு பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கேன், அதனால ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, அக்னி, ஜலம், பிருவி, அஞ்சும் இருக்கு. ரெண்டாவதா இருக்கிறதான வாயுவை மட்டும் ஏன் சொல்லணும்னா அதுக்கு வியாக்கியான கருத்தா ரொம்ப அழகான வியாக்கியான அப்படின்னா அது வான்னா ஜானம்னு அர்த்தம், யுன்னா ஆயுஷுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் அறிவிலியா இருந்து ஞானஹீனா இருந்து 100 வருஷம் சமானம் பவதின்னு வேதம் சொல்ற மாதிரி 100 வயசு வாழ்ந்தான்னா அது லோகத்துக்கும் பாரம் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அவன் நல்ல ஞானவானா இருந்து அவனுக்கு தீர்க்கமான ஆயுஷம் இருந்ததுன்னா அவனுக்கும் பிரயோஜனம், அவனும் பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுவான், மற்றவாளையும் பண்ண வைப்பான். அதனால அந்த வாயுங்கிற பதத்துக்கு ஞானம் ஆயுஷு முதலே தீர்க்கமாவுடையவன். அப்போ நாம இந்த வேதத்தை உச்சரிச்சுட்டு இருக்கணும். அப்போ சிஷ்யன் என்ன பண்ணணும், தீர்க்காயுஷா இருக்கணும், நல்ல ஞானத்தோட இருக்கணும். அதனால அங்கே மத்த இதை காட்டிலும் அந்த வாயுங்கிற பதத்தை வேதம் படிச்சுது அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இதுல வர்ணங்கள் பதங்கள் இவற்றினுடைய சேர்க்கை, அதத்தான் நாம் என்ன சொன்னோம், சிக்ஷா. அந்த உபலக்ஷண முறையால சிக்ஷங்கிற கிரந்தத்தினுடைய உபயோக முறையும் இங்கே உபதேசிக்கப்பட்டதுங்கிறது ரங்கராமானுஜமின் அருளி செய்யறது. அப்போ ஆழ்வாரும் இந்த வருணத்தை
எழுத்துக்களை பத்தி சொல்லும் போது இங்கே மத்த எழுத்து அந்த மத்த எழுத்துக்களை சொல்றதுக்கு சிக்ஷா வள்ளி வல்ல. பிரதானமான நோக்கம் என்னன்னா இந்த பிரணவத்தை நமக்கு புரிய பண்ணணும். அந்த பிரணவம் எப்படி ஆவும் சேர்ந்து ஓன்னு ஆறுது, அப்ப இம்மோட சேர்ந்து எப்படி ஓம்னு ஆறுது, அதுக்கப்புறம் அந்த இம் ஒரு அரை மாத்திரை நீட்டிச்சு எப்படி ஆறுது, இதான் சொல்றது. இத நாம பார்த்தோன்னே இந்த வேத பகுதிய அப்படியே மாத்ராபலம்னு மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளளவாங்கினர். சரியாழ்வர் அப்போ மூலமாகிய ஒற்றை எழுத்து அத மூன்று மாத்திரை, அப்போ அந்த பிரணவத்தை மூணு மாத்திரை உள்ளழ வாங்கணும்னா இன்னொரு அரை மாத்திரை, அப்ப மூன்றரை மாத்திரை கணக்கு வருது. எப்படி மூணு ஒரு ஒரு மாத்திரை, அப்ப மூணு மாத்திரை அங்க ஓம் அந்த இழுக்கிற மோனம், அப்ப அரை மாத்திரை நீட்டிக்கிறது. அதனால அதுக்கு இது வேதத்துல முன்னால நம்ம சொல்றோமே ஆரம்பிக்கும் போது நாலு மாத்திரை அளவு, அத இது பண்ணும்போது மூணு மாத்திரை, முடிக்கும் போது மூணு மாத்திரை அளவு, அது இல்லை. அத சாதாரணமா நம்ம உச்சரிக்கும் போது அந்த பிரணவத்துக்கு மூன்றரை மாத்திரை அளவு சொல்லிருக்கு. அதனால அங்க அந்த மூலமாகிய ஒற்றை எழுத்து மூன்று மாத்திரை உள்ளிட வாங்கிங்கிறதுதான் பெரியாழ்வாருடைய இது. அதுதான் இங்கேயும் இந்த வர்ணஸ்வரஹா மாத்ராபலம் இத்தியாதிகள் சொல்றது. இந்த சீக்ஷா அத்தியாயத்தை இப்படி ஆரம்பிச்சது. அதுக்கு மேல சஹ நவ்யசஹா சஹ நௌ பிரம்ம வர்ச்சசம் அதசஹும்சிதாய உபநிஷதம் யாக்யாத் நாமஹ பஞ்சஸ்வதிகரணேஷு அதிலோகமதிஜ்யோதிஷமதிவித்யமதிப்ரஜமத்யாத்மம் தாமஹாசகுஞ்சிதாயாசக்ஷதே அததிலோகம் பிருதுவீ பூர்வரூபம் ஜௌரோத்தரரூபம் ஆகாசஸந்திஹீன். மூணாவது அனுபவம் முடிஞ்சது. இதுல சஹனௌ யசஹா சஹனௌ பிரம்ம வர்ச்சசம். அப்போ யசஹானா இந்த சாந்திகி உபனிஷத்தை நாம தெரிஞ்சுக்கணுமோ அதனாலே ஒரு கீர்த்தி. அந்த கீர்த்தியானது யசஹா கீர்த்தியானது நௌ சிஷ்யன் மற்றும் ஆச்சாரியன், சிஷ்யன் ஆச்சாரியன் ரெண்டு பேருக்குமே, அப்ப குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ரெண்டு பேருக்குமே சஹா சேர்ந்தே அஸ்து உண்டாகட்டும் அப்படின்னு வேதம் சொல்றது. அது பிரம்மவர்ச்சசம் அங்கே முன்னர நாம சொன்னதான அந்த சம்ஹிதா உபாசனம் இருக்கே, அது இந்த உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலே உண்டான பிராமணனுக்கு உரியதா தேஜஸானது உண்டாகட்டும். யாருக்கு? எங்களுக்கு. நவ் சீடன் ஆச்சாரியன் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து உண்டாகட்டும். சரி, இந்த மந்திரத்தினால யசஸையோ பிரம்ம தேஜஸையும் பிரார்த்திப்பவன் சீடனே. ஏன்னா அந்த யசஸையும் பிரம்ம தேஜஸையும் ஏற்கனவே ஆச்சாரியன் அடைந்து விட்டபடியினாலேதான் அவன் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து இந்த புதுசா வந்த சிஷ்யனான பிருகுக்கு உபதேசிக்கிறான். அதனால இத சீடனை சொல்லணும், இங்க ஆச்சாரியனும் ஏன் சேர்த்து வேதம் சொல்றதுன்னு பார்க்கணும். அதுல யசஸ் பிரம்மவச்சஸ்கிற ரெண்டு பிரார்த்தனையும் இந்த மந்திரத்துல சீடனுக்காக வந்ததே தவிர இத ஆச்சாரியன் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சிஷ்யன் எதுக்காக இந்த மங்களாசனத்தை பண்ணினானோ அந்த சம்ஹிதா உபனிஷத் உபாசனமானது இங்கே உபதேசிக்கப்படுகிறது. அதுல அதாதசஹும்ஹிதாய உபனிஷதம் வ்யாக்யாஸ்யாமஹ
அந்த முந்தின அனுபாகத்தினாலே உபதேசிக்கப்பட்டதான வர்ணம் ஸ்வரம் இத்தியாதிகள் அந்த உச்சரிப்பு தெரிந்தபடி அந்த ஸ்வர வர்ண நியமத்தோட கிரந்தங்களை மட்டும் ஆவிருத்தி பண்றவனுடைய புத்தி சீக்கிரமா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல இருந்ததுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமானது. அதை பத்தி சொல்றது சம்ஹிதாயாக அக்ஷரங்களினுடைய சேர்க்கையான அந்த சம்ஹிதையினுடைய இப்ப சம்ஹிதை சம்ஹிதைன்னா அதாவது ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தோட மூணு எழுத்து சேர்ந்து ஈவன் பண்ணிருக்கே அது அக்ஷரங்களினுடைய சேர்க்கை சம்ஹிதைன்னு பேரு. அத உபனிஷதம் உபனிஷதம்னா இந்த இடத்துல உபாசனம்னு வச்சுக்கணும் பிரம்மோபாசனம் அந்த உபாசனைய அத அஞ்சு அஞ்சா ஆக்கிக்கிறது பஞ்சஸ்வதிகரணேஷு இத ஐந்து விஷயங்களிலே நான் உனக்கு உபதேசிக்கிறேன். அது என்ன லோகம் ஜோதிஷு வித்ய பிரஜை ஆத்மா இந்த ஐந்து விஷயங்களுடன் கூடியதான உனக்கு விஷயங்களை தெளிவுபடுத்த போறேன். வியாக்கியாசியாமஹா இதுல அதாதி லோகம் பிருத்திவி முதலான லோகங்களை எல்லாம் விஷயமாக கொண்டதும் அதுக்கப்புறம் இந்த அக்னி முதலான ஜோதிஷுக்களை விஷயமாக கொண்டதும் அதுக்கப்புறம் ஆச்சாரியனை முதலமாக கொண்டதும் மாதாவை முதலவற்றை விஷயமாக கொண்டதும் அப்புறம் அதராகனு பற்றியதான விஷயத்தை இந்த உபாசனங்கள்ல சொல்ல போறேன். அதுல எது மகாசகம்ஹிதா இதீன்னு அதாவது பூஜ்யமானது எதுவோ சிறந்தது எதுவோ அப்படிப்பட்ட அந்த சம்ஹிதா உபாசனங்களை வேதம் அறிந்ததா சொல்றா அதையே நான் உனக்கு சொல்றேன். அப்போ உபாசியமான தேவத்தையினுடைய சுரூபத்தை இங்க பரபிரம்ம சுரூபத்தை உள்ளது சொல்றபடி உள்ளது உள்ளபடி குரு உபதேசத்தின் மூலமாக நம் மனசிலே நன்னா வாங்கிட்டு அப்படிப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை மனசாலே எப்பொழுதும் இடைவிடாது சிந்தித்தல் அந்த சிந்தித்தல் இருக்கே அதுதான் உபாசனம்னு சொல்றது. அப்போ அந்த உபாசனம் பண்றதுக்கு நிலைத்த மனசு வேணும். அந்த நிலைத்த ஒருநிலைப்பட்ட மனசுனாலே தான் அந்த உபாசனத்தை பண்ண முடியும். அந்த உபாசனத்துல பிரவர்த்திக்க வேண்டிய ஒரு அதிகாரியானவன் இந்த இடத்திலே பிருகு. வெகு காலமாக வேத அக்ஷரங்களை எல்லாம் அப்படியே ஆவுத்தி பண்ணிட்டு வந்திருக்கிறதுனாலே அந்த வேத பாடாந்திரங்களிலே சம்பந்தம் இல்லாததான உபாசனங்கள்ல இவனுடைய புத்தியானது சீக்கிரம் பிரவேசிக்காது. அதான் வேத பாட சம்பந்தம் இருக்கிற இந்த சம்ஹித உபாசனமானது விதிக்கப்பட்டது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இஷேத்வா ஊர்ஜேத்வான்னு சம்ஹித முதல்ல ஆரம்பிச்சுதா, அப்ப இஷேத்வாங்கிறது எது சம்ஹித ஆரம்பத்தில் உதாரணமா எடுத்துப்போம். ஷேன்ற இடத்துல இஷு ஏன்ற அந்த ரெண்டு எழுத்து இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உயிரெழுத்தோட இஷு ஏ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்தது. இதுல ஷேங்கிற எழுத்துல ஏங்கிற எழுத்து முதல் எழுத்தாகவும் இஷே துவான்னு சொல்றமோ அந்த துவாங்கிற எழுத்து இருக்குல்ல இத்து வான்னு ரெண்டு எழுத்து போனோம் அதுல இத்துங்கிற சம்ஹிதை முடிவில் உள்ள எழுத்தாகவும் ஏ இத்து ரெண்டு இடையில வியாக்கரண சாஸ்திரம் முறைப்படி உச்சரிக்கும் போது இருக்க வேண்டியது இத்துங்கிற எழுத்த சந்தானம் அது ஒன்றுடன் ஒன்று உச்சரிக்கும் பொழுது அதனாலே ஒலி வரக்கூடியது. அதனால ஏ என்ற எழுத்துக்கும் இத்து வா இப்படிப்பட்ட எழுத்துக்களுடைய இடைவெளிதான் சந்தி. அதாவது ஒரு எழுத்துக்கும் மற்றொரு எழுத்துக்கும் உள்ள ஒரு இடைவெளி உச்சாரண காலத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதே அந்த தாமதம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த சந்தானம்னு சொல்றார். இதனால ஏ இது
வா இதெல்லாம் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நேரக்கூடிய இடைவெளி, அதுல அதிலோகம் அதிஜௌதிஷம் அதிவித்யம் அதிப்ரஜம் அத்யாத்மம்னு அஞ்சு விதமான உபாசனங்களே விதிச்சிருக்கு. இங்கே இந்த ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்கணும். அதுல எது பூர்வ ரூபம், எது உத்தர ரூபம். பூர்வ ரூபம்னா முதல் எழுத்து, உத்தர ரூபம்னா அதுக்கு அடுத்த எழுத்து. இந்த ரெண்டையும் முன்னால எது சொல்றது, பின்னால எதை சொல்றது அப்படின்னு இந்த உபாசனத்தை ஆரம்பிக்கிறார். அதுல இத நன்னா இப்போ என்னமோ விஷயத்துவால இஷு ஏ இதெல்லாம் புரியுதுங்க இருக்கு. இப்போ அத சுருக்கமா நம்ம இந்த உபன்யாசத்தின் போது அத எப்படி தெளிவா தெரிஞ்சுக்கலாம்னா, பூர்வ ரூபம் உத்தர ரூபம் இது முதல் எழுத்து, அப்புறம் வர்றது அடுத்தது அது உத்தர ரூபம். இப்போ அடியன் இந்த தைத்திரிய உபநிஷத்துக்கு வியாக்கியானத்தை உபன்யாச ரூபமா சொல்ல வந்திருக்கேன். இப்ப அடியனை முதல் எழுத்தா வச்சுட்டா, இப்ப நீங்கள்லாம் ஆசையோட அந்த உபநிஷத்தினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். அதனால நீங்க அந்த உத்தர ரூபமா வச்சுக்கோங்கோ. அடியன் பூர்வ ரூபம் பாகவதோத்த மாள், இதை கேட்டுருக்கிற பாகவதோத்த மாள்னா உத்தர ரூபம். இந்த பூர்வ ரூபத்தையும் உத்தர ரூபத்தையும் எந்த இடத்துல நாம சேர்றோம், இந்த அடியனுடைய டெலிபிரிட்ஜில் இந்த வாய்ஸ் அங்க வர்றது, அது நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவாத்திருக்கிற டெலிபோன்ல கேட்கிறேன். அதனால இந்த டெலிபிரிட்ஜானது இதை ரெண்டு பேரையும் நாம் அந்த இடம், அதுதான் அது சேர்ற இடம் சந்தின்னு பேரு. அதுக்கப்புறம் சந்தானம் எது சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, இந்த டெலிபோன் ஆனது சேர்த்து வைக்கிறது இல்லையா. அதனால இப்போ நாம கூடுற இடம் முதல்ல பூர்வ எழுத்து அடியேன், உத்தர எழுத்து நீங்கள் வச்சுக்கோங்கோ. எதுக்காக இதெல்லாம் இந்த உபாசனா, பிரணவத்துல அங்கிறது முதல் எழுத்து, கோங்கிறது உத்தர எழுத்து, இந்த ரெண்டும் சேர்ந்து ஆவு ஊவும் சேர்ந்து எப்படி ஓன்னு ஆகிறது அப்படின்னு நமக்கு சமீத உபாசனத்தில் புரிய வைக்கிறதுக்காகத்தான் வேதம் இவ்வளவு சுமக்கிறது. அதனால அது அஞ்சு விதமா, அதாவது முதல் எழுத்து என்ன, ரெண்டாவது எழுத்து என்ன, அது ரெண்டும் கூடிய சந்தி சந்திக்கிற என்ன, அதை சந்திக்க வைப்பது எது, இப்படிங்கிற இந்த நாலு விஷயத்த அஞ்சு பிரகரணம், அது அஞ்சு உதாரணங்களாலே நமக்கு காட்டியிருக்கு. அந்த அஞ்சு உதாரணங்களையும் இப்போ கிரமேண பார்ப்போம். இதுல இந்த பிரணவத்தில் வரதான ஆங்கிற எழுத்து முதல் எழுத்து, அது பூர்வ ரூபம். இந்த ஊங்கிறது உத்தர ரூபம். இந்த ஆவு ஊவும் சேர்ந்து ஓன்னு ஆறுது. இத சொல்லணும், இத எப்படியெல்லாம் வேதம் சொல்றதுன்னு பாருங்க. அதுக்கு அஞ்சு இடத்து எடுத்துருக்குது, அதிலோகம் அதி ஜோதிஷம் அதி வித்யம் அதி பிரஜம் அத்யாத்மம். நமக்கு தெரிஞ்ச உதாரணங்களை சொல்லி தெரியாததான பிரணவத்தினுடைய சேர்க்கையை, அதனுடைய அர்த்தத்தை இங்க உபனிஷத்துக்கு தெளிவாக காட்ட வருது. இப்போ பிருத்திவி பூர்வ ரூபம், அதுல ஒன்னொன்னுக்கும் உத்தர ரூபம், இந்த நாலு விஷயங்களை சொல்லி அந்த நாலு விஷயம் அஞ்சு இடத்துல, அப்ப ஐநான்கு இருபது விஷயத்தை சொல்ல போறது. அத மகா சகும்ஹிதா இத்தியாசக்ஷதேன்றது. அப்போ இங்கே லோகம் என்றால் இந்த புள்ளி, ஜோதிஷம் என்றால் சொர்க்கம் அல்லது தேவலோகம், அது வித்யம்
வித்யம் என்றால் நாம வாசிக்கிறமே படிக்கிறமே கல்வி, பிரஜன் என்றால் பிள்ளைகள். அப்புறம் ஆத்மம்னு சொல்ற பதத்துக்கு அது ஆத்மான்னு அர்த்தம் இல்லை, அங்க சரீரம்னு அர்த்தம். ஆத்மாங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல சரீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அந்த சரீரத்தை பத்தி சொல்றது. அப்போ தா மகாசகும்ஹிதா இத்தியாசக்ஷதே. அப்போ இந்த உதாரணமாக எடுத்திருந்த அத்தனை எழுத்துக்களும், அதாவது எது பூர்வ ரூபம் எது உத்தர ரூபம்னு, அதுல ஒன்னொன்னையும் தனித்தனியா காட்டுறது. அது மகாசகும்ஹிதான்னு சொன்னா போறோம், சம்ஹிதேன்னு சொன்னா போறோம். அத சகும்ஹிதான்னு அந்த கூ சப்தம் ஏன் வருதுன்னா அது வைதீக பாட்டாந்தரம், அதனால அந்த ஸ்வரத்துகிதா அது சம்ஹிதான் தான் பேரு. அத சகும்ஹிதான்னு காண்டிக்கிறது வேதம். அதுல அதாதி லோகம், இந்த உபாசனத்தினுடைய ஆரம்பத்துல அதிலோகம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த லோகத்தை பற்றிய உபாசனம் உச்சதே சொல்லப்பட்டிருக்கு. பூர்வரூபம், இந்த சம்ஹிதையினுடைய முதல் எழுத்தானது, அதாவது இஷேத்வா உஜேத்வான்னு வரதும், அதுல இஷேத்வாங்கிற இடத்துல உள்ள அந்த இஷுங்கிற எழுத்துக்கு மேலுள்ள ஏங்கிற எழுத்து இருக்கே, அதுக்கு அது பூமியினுடைய அபிமானி தேவதை சிந்தையேது. அப்படி நாம இப்போ அந்த ஏங்கிற எழுத்து பிருத்திவியினுடைய அபிமானி தேவதை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உத்தர ரூபம், அந்த மேல உள்ள எழுத்துக்கு, அதாவது துவான் இஷே துவான், அந்த துவாங்கிற இடத்தில் உள்ள இத்துங்கிற எழுத்தானது யௌஹு, அது திலோகாபிமானி தேவதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சந்திஹி, ரெண்டு சேர்ந்தா என்ன வரும், இஷே துவாங்கிற இடத்துல அந்த ஷேனு இஷு பிளஸ் ஏ ஷேனாருதானோ, அந்த ஷே தான் இங்கே துவாங்கிற முடிகிற பாகமானது உச்சரிக்கும் போது அவகாசமாக நம்ம வாயிலேருந்து வர்றதே, அது ஆகாசம், அது ஆகாசமான அபிமானி தேவதைன்னு நாம தியானிச்சுக்கணும். சந்தானம், அந்த இஷே துவாங்கிற பதத்துல ஏங்கிற எழுத்துக்கும் துவாங்கிற எழுத்துக்கும் அந்த உச்சாரண முறையில ஏற்படுறதான இத்துன்னு ஒரு இது புறப்படணும், அது வாயு தேவத்தைன்னு வச்சுக்கோ, வாயு. இது சிந்தையேது, இப்படி தியானிக்க வேணும். அதிலோகம், அப்படி அதி அதினா அந்த பற்றின்னு அர்த்தம். அப்ப லோகத்தை பற்றி கூறப்பட்டதான உபாசனம் அப்படின்னு இங்கே சொல்றது. அப்போ நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை காட்டி தெரியாத விஷயத்த வேதம் புரிய வைக்கிறது. இப்போ பிருத்திவி பூர்வ ரூபம், பிருத்திவிங்கிறது இப்ப நாம பாக்குற இந்த பூலோகம் பூமி, அங்கே பிருத்திவி பூர்வ ரூபம் ஜவு உத்தர ரூபம், அங்க மேல சொர்க்கம் அல்லது தேவலோகம் இருக்கு, அது மேல இருக்கு பூமி கீழ இருக்கு. இந்த பூ இதுவும் எங்க சந்திக்கிறது, இப்ப சந்தி சரின்னு சொல்றோமோ, இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல கூட சந்திப்புன்றோம், சந்திப்புன்னு என்ன ஜங்ஷன் சொல்றோமோ, அதாவது ஒரு நேரா வந்த லைன்ல இன்னொரு லைன் வந்து சேர்ந்ததுன்னா அது சேர்றதுக்கு சந்தின்னு பேரு. அப்போ இந்த ரெண்டு சேர்ற இடம் சந்தின்னு பேரு. அப்போ இது சந்திக்கிறது, இந்த பிருத்திவியும் டவுங்கிறதான தேவலோகம் அல்லது சொர்க்கமும் எங்க சேர்றது, ஆகாசத்துல சேர்றது. ஏன்னா ஆகாசத்துக்கு கீழே பிருத்திவி, ஆகாசத்துக்கு மேல தேவலோகம், அதனால இது ஆகாசம் ரெண்டு சந்திக்கிற இடம். சரி, இந்த ஆகாசத்தையும் அதாவது பிருத்திவியையும் இந்த சொர்க்கலோகமாகிற தேவலோகத்தையும் எது சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, சந்தானம் எதுன்னா
வாயு. ஏன்னா வாயு சர்வத்திர வியாபி இல்லையா, அதனால இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. அப்போ ஆகாசத்துக்கு மேலேயும் வாயு இருக்கு, ஆகாசத்துக்கு கீழேயும் வாயு இருக்கு. அதனால இந்த தேவலோகத்தையும் அல்லது சொர்க்கத்தையும் பிருத்திவியையும் வாயு சேர்த்து வைக்கிறது. இப்படித்தான் இந்த பிரணவத்தினுடைய அகாரமானது உகாரத்தோட சேர்ந்து ஒன்று ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு முதல்ல பிருத்திவி பூர்வ ரூபம் ஜவுருத்தர ரூபம் அதுல ஆகாசந்தி வாயு சந்தானம் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜோதிஷத்தை பத்தி சொல்லிட்டு அசாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆவசந்தி வைத்யுதசந்தானம் இத்யதி ஜோதிஷம். அத்தஹ பிறகு அந்த அதிஜோதிஷம் ஜோதிஷ பத்தி உபாசனம் சொல்லப்படுறது. பூர்வ ரூபம் முன்னால சொல்லப்பட்டதான சமீதையினுடைய அந்த முதல் எழுத்தானது அக்னிஹி அக்னியினுடைய தேவத்தைன்னு பிரார்த்திச்சுப்போ நினைச்சுப்போ. உத்தர ரூபம் மேலெழுத்தானது அந்த இஷேத்வாங்கிற இடத்துல வர்றத துவாங்கிற இது இருக்கணும் அது ஆதித்யன். அப்ப சூரிய மண்டலாபி அபிமானி தேவத்தேன்னு நினைச்சுக்கோ. அதனால சந்தி இது ரெண்டும் சேர்ந்துற இடன இஷேத்வான்னு தொடர்ச்சியா உச்சரிக்கும் போது வர்றதோனும் அந்த அவகாசம் அதுல அந்த வாயுசன் அதுல இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது முதல்ல வாயுன்னு சொன்னோம். இங்கே ஜலாபிமான தேவத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு தியானிச்சுக்கோ. அப்புறம் இங்க சந்தானம் எது இஷேத்வாங்கிற இடத்துல ஏங்கிற எழுத்துக்கும் அந்த இத்துங்கிற எழுத்துக்கும் இடையில மற்றொரு இத்துங்கிற எழுத்து வர்றது அது வைத்யுதா அது மின்னல்ங்கிற அபிமானி தேவத்தை அப்படின்னு இருக்கோ. அதான் தியானிக்கணும். அப்ப அதி ஜோதிஷம்னு இந்த உபாசனம் ரெண்டாவது உபாசனம் சொல்லிட்டு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அதாவது அக்னி பூர்வ ரூபம். அக்னி நாம பார்க்கிறோம், நாமளும் அதை உபயோகப்படுத்துறோம். இந்த அக்னி அக்னி கொஞ்சமா இருக்கிறதான ஒரு வெப்பம் உள்ளது. அது சூரியனுடைய அது எத்தனையோ டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இருக்கும்போது அதனுடைய கிரணம் இன்னைக்கு நம்ம மத்தியானத்துல நம்மளால இந்த வெயில் நல்ல கொள்ளடம் வேறின்னு அந்த மணல் பரப்புல நடக்கும்போது நம்மளால நடக்க முடியல, கால் பொறிஞ்சு போகுது. அந்த மாதிரி சூடு வர்றது இல்லையா, அதனால அது எங்கேயோ இருக்கு. அதுக்கே இவ்வளவு சொன்னா ஒரு ஒரு விஞ்ஞானியினுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா எத்தனையோ இப்ப நம்ம எத்தனையோ மண்டலங்களுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறான். சூரியனை போய் ஒரு சாதாரண அக்னிக்கே இவ்வளவு சக்தி இருந்தா அந்த சூரியனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அந்த சக்தி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சக்திய நாம எந்த விதத்துல பிரயோகிக்க முடியும்னு நினைச்சுக்கணும்னு அந்த சூரியனை அடையணும், அந்த சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுதான் ஒரு ஒரு விஞ்ஞானியனுடைய திருவுள்ள கிழக்க. இப்போ அக்னி கீழே அக்னி அதாவது சமுத்திரத்தின் கீழே பாரபாகினின்னு எரிஞ்சிருந்திருக்கு. அந்த அக்னி மேல சூரியன், சமுத்திரத்துக்கு அடியில அந்த பாரபாகினின்னு ஒரு அக்னி எரிஞ்சிருந்திருக்கு. இது நடுப்புற என்ன இருக்கு, ஜலம் இருக்கு. அப்போ இந்த பாரபாகினிங்கிறதான முதல் எழுத்தையும் அந்த சூரியன்கிறதான இரண்டாவது எழுத்தையும் எது எந்த இடத்துல சேர்றது, அந்த ஜலங்கிற சமுத்திரத்துல சேர்றது. அதுக்கப்புறம் இதை எது சேர்த்து வைக்கிறதுன்னா மின்னல் அப்படின்றது சேர்த்து வைக்கிறது. அப்ப மின்னலுக்கு அபிமானி தேவதையானது சேர்த்து வைக்கிறதுங்கிறது சாஸ்திரம். அதனால இப்போ இந்த பாடபாதி சாதாரணமா சமுத்திர ஜலம் நீராவியா இருக்கு, அது எதனால ஆறுது, சூரிய வெப்பத்தினால ஆறுது.
இந்த சமுத்திரத்துல அலைகள் ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கீழே பாரதி எரியுது. எப்படி நம்ம வயத்துல ஜடராகினின்னு ஒண்ணு எரியுது இல்லையா, அந்த ஜடராகினி அதுதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பசிக்கிறதே. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஜாடராகினி எரிஞ்சு இதை பஸ்மமாக்கி விடுறது. அதே மாதிரி இந்த கடல்ல கீழே இருக்கிற பாடபாதினியானது நன்னா எரியும் போது அலைகள் ஏற்படுறது. அதனால கடலுக்கு அலைங்கிறதுக்கு அது சயின்டிபிக்கா எத்தனோ காரணங்கள் சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும். சாஸ்திரம் சொல்ற காரணம், கீழே பாடபாதினி எரியறதுனால இந்த சமுத்திரத்துல அலை வர்றது. அப்போ அலை அந்த நீர் ஜலத்துல இருக்கிற நீர் துகள்களை கொண்டு அப்படியே மேல எரியுது. அது மேல சூரியன் அங்க காஞ்சிட்டு இருக்கானா, அந்த வெப்ப கதிர்னாலே அது நீராவியாகி மேகத்துல போய் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து திருப்பி காத்தால தள்ளப்பட்டு ஏதோ இடத்துல வந்து அது மழையா பொழியுது. இப்படி நம்மளுடைய முதல் எழுத்து எது, ரெண்டாவது எழுத்து எது. இங்க அக்னிய முதல் எழுத்துன்னு வச்சுப்போ, இந்த சூரியனை ரெண்டாவது எழுத்துன்னு வச்சுப்போ. இந்த ரெண்டும் ஜலத்துல சேர்றது, இதை சேர்த்து மின்னல். இப்படித்தான் அகாரமும் உகாரத்தோட சேர்ந்து ஓன்னு ஆறது அப்படின்னு நமக்கு ரெண்டாவதான உபாசனத்தை சொல்லித்து, அதுக்கப்புறம் மூணாவதான ஒரு வித்யா உபாசனத்தை சொல்றது. அதாதி வித்யம் ஆச்சாரிய பூருவரூபம் அந்தேவாயுத்தர ரூபம் வித்யா சந்தி பிரவசனகும் சந்தானம் இத்யதி வித்யம் அப்படின்னு இந்த முன்னாலே விஷயத்துவா எழுத்து சொன்னோமே அதேதான் இங்கேயும். அதை வச்சுண்டு இதுல அதாதி வித்யம், வித்யம்னா கல்வி. இப்போ இந்த வித்யை நமக்கு வரணும், அது என்ன, அத வித்யை பத்தி சொல்றது. ஆச்சாரிய பூர்வ ரூபம், ஆச்சாரியன முதலெடுத்தா வச்சுக்கோ. அந்தேவாசி ரூபம், இது அந்தேவாசின்னு சிஷ்யனுக்கு பேரு. இங்க வேதம் சிஷ்யன்னு சொல்லல, அவனை அந்தேவாசின்றது. அந்தேவாசி ரூபம், அந்தேவாசினா ஆச்சாரியனுடைய திருவேணி இருக்கிற பர்யந்தம் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவரோடையே இருக்கானே அந்த சிஷ்யனுக்கு பேரு அந்தேவாசி. அதாவது ஆச்சாரியனுக்கு முன்னால இவன் பூட்டான்னா கூட, இவன் சரீர சிஷ்யனுடைய சரீரம் இருக்கிற பர்யந்தம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சாரியனுடைய சரீரம் திருவேணி இருக்கிற வரைக்கும் இவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆச்சாரியன் இருக்கும் வரையிலோ அல்லது தான் இருக்கும் ஆச்சாரியனுக்கோ கைங்கரியம் பண்றதுக்கு அந்தேவாசின்னு பேரு. ஏன்னா கடைசி பிரியந்தம் அந்த கைங்கரியத்தை பண்ணணும், அதனால அந்த சிஷ்யனுக்கு அந்தேவாசின்னு பேரு வச்சா. இப்போ இந்த ஆச்சாரியன் முதல் எழுத்து, அந்தேவாசியான சிஷ்யன் ரெண்டாவது எழுத்து. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்க வந்து சேர்றா, எங்க கூடுறா, அதாவது ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கறதுக்காகவும் சிஷ்யன் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கறத கத்துக்கிறதுக்காகவும் அந்த கல்வி சாலையில வந்து கூடுறாரா, அதனால அது சந்தி. இத ரெண்டையும், இந்த ஆச்சாரியனையும் சிஷ்யனையும், பூர்வ ரூபமான ஆச்சாரியனையும் உத்தர ரூபமான சிஷ்யனையும் இந்த வித்யாங்கிற இதுல எது சேர்த்து வைக்கிறதுன்னா பிரவச்சனம். அவனுடைய ஆச்சாரியன் உபாயவத்த தேவோவஸ்ஸ விதான்னு சொல்றானா, சிஷ்யன் திருப்பி ரெண்டு ஆச்சாரியன் வாயிலேந்து வர வாக்கு அதை கிரகிச்சுக்கிண்டு தன்னுடைய செவியினால சிஷ்யன் திரும்ப அந்த வாக்கை உச்சரிக்கணும். அதனால இந்த உச்சாரணம் இருக்கே பிரவச்சனகும், அதான் அது வைதீகம் எப்படி பிரவச்சனகும், அது பிரவச்சனம் தான் அந்த இடத்துல அர்த்தம் இருக்கு. பிரவச்சனகும் சந்தானம். அப்போ இந்த
வித்யாசாலையிலே ஆச்சாரியன் சிஷ்யனும் சேர்ந்தா இவாளை ரெண்டு பேரையும் எது சேர்த்து வச்சுது? அந்த கல்விங்கிறது இவன் ஆச்சாரியன் உச்சரிக்க அவன் திருப்பி அணு உச்சாரணம் பண்றான் பாருங்க. அதனாலே இந்த ஆச்சாரியனும் சிஷ்யனையும் அந்த உச்சாரணமானது சேர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லி மூணாவது உபாசனத்தை இதே மாதிரிதான் ஆவும் ஓவும் சேர்ந்து ஓன்னு ஆக்கு. அந்த இஷயத்வால சொல்லும் போது அந்த இந்த இஷயத்வான்றது இப்படித்தான் வந்ததுன்னு அங்க சமிதா உபாசனத்தை காட்டுறது. அதுக்கப்புறம் நாலாவதா பிரஜாங்கிறத அந்த உபாசனம் உபதேசிக்கப்படுறது. அதுல அதாதி பிரஜம் மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்திஹி பிரஜனநகும் சந்தானம் இத்யதி பிரஜனுத் அத. அதுக்கு பிற்பாடு அதி பிரஜம் பிரஜா விஷயமான உபாசனம் சொல்லப்படுறது. பூர்வ ரூபம் சம்ஹிதேனுடைய முதல் எழுத்தானது இஷேத்வாங்கிற சக்காரம் இருக்க அதை இங்கே சொல்ற. அது முதல் எழுத்து. மேல எழுக்கிறதான உத்தர எழுத்தான அந்த ஏங்கிறதோட சேர்ந்து இது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்ற? மாதாங்கிறவ தாய், அவ முதல் எழுத்து. பிதாங்கிறவன் இரண்டாவது எழுத்து, அவன் மேலுள்ள எழுத்து. இப்போ மாதாவும் பிதாவும் எதுக்காக கூடுறா? பிரஜைக்காக கூடுறா. இப்போ அவ ரெண்டு பேரையும் அந்த மாதா பிதாவை பெற்றோர் அப்படிங்கிற ஒரு சொல்லுனால, பேரண்ட்ஸ்ங்கிற ஒரு சொல்லுனால எது சேர்த்து வைக்கிறது? அவளுக்கு குழந்தை இல்லையா. அதனால இந்த சந்தா பிரஜனனகும் சந்தானம் அங்க என்ன? ரெண்டு பேரும் எந்த இடத்துல சேர்ந்தா? பிரஜா சந்திஹி, பிரஜைக்காக சேர்ந்தா ரெண்டு பேரும். அந்த பிரஜையானதே இவா ரெண்டு பேரையும் பெற்றோர் அப்படின்றதான அவளுக்கு ஒரு அணி அந்தஸ்து கொடுத்தது. கணவன் மனைவிங்கிற ஏற்கனவே இருந்ததான அதுல பெற்றோருங்கிற புதிதான உறவு எப்படி வந்தது? இந்த பிரஜையை பெற்றதுனாலே வந்தது. பிரஜைக்காக ரெண்டு பேரும் கூடினா அதனால அந்த சந்தானம் அந்த பிரஜையை ஏற்படுத்தி வச்சுது. இதே மாதிரிதான் ஆவோட ஊ சேர்ந்து ஓன்னு ஆறது இப்படின்னு சம்ஹிதா உபாசனம் பண்ணு அப்படின்னு பிரஜாமான உபாசனத்தை சொல்லிட்டு இந்த ஐந்தாவதான ஆத்மா உபாசனம். அந்த ஆத்மா உபாசத்துல அதாத்ய அத்தராகனு பூர்வ ரூபம் உத்தராகனுருத்தர ரூபம் வாக் சந்திஹி ஜிஹ்வா சந்தானம் நித்யாத்மம்னு சொல்லிச்சு. அப்போ அத்தியாத்மம்ங்கிறது சரீரத்தை பத்தினான விஷயத்தை. அப்போ சரீரத்தினால பண்ணக்கூடிய உபாசனத்தை இங்கே சொல்றது. பூர்வ ரூபம் சம்ஹிதையில முதல் எழுத்து, அது விஷயத்வா. அது ஏங்கிறது எழுத்துன்னு முன்னே சொன்னோம், அது அப்படியே வச்சு வேண்டிதான். அது அதராகணும் உத்தராகணும் அதராகணும்னு, அதாவது கீழ் தாவாங்கட்ட அந்த முகவாக்கட்டன்றமே அது, அது மேல் எழுத்து. அப்புறம் உத்தர எழுத்து மேல் முகவாக்கட்ட. இந்த ரெண்டையும் சேர்ந்து அது எப்படி சேர்ந்தா நமக்கு வாக்கானது அந்த இந்திரியத்திலேருந்து வர்றதோ சந்தானம் இஷேத்வா அப்படின்றது. அப்போ அதை எது சேர்த்து வைக்கிறது? ஜிஹ்வா. இப்போ அந்த நாக்குனாலே தானே நாம வாக்கை உச்சரிக்கிறோம். அந்த வாக்கு பிறக்கிறது அந்த நாக்கினேந்து பிறக்கிறது. அந்த அதனால நாக்கானது சேர்த்து வைக்கிறது. அப்போ இந்த அதரானு பூர்வ ரூபம் உத்தராகனு உத்தர ரூபம் அதிலே வாக் சந்திஹி ஜிஹ்வா சந்தானம் இது எப்படி வந்ததோ அதே மாதிரிதான்
இந்த சமிதா உபாசனத்திலேயும் அகாரமானது உகாரத்தோட சேர்ந்து ஓனு ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது திரும்ப திரும்ப ஏன் இஷேத்வாவும் இதையும் சொல்றதுன்னா, முன்னே சொன்ன ஒரு ஸ்லோகம், அது மூன்று வேதங்களும் அதனுடைய ஆறு அங்கங்களும் எல்லாம் இந்த பிரணவத்தை பற்றியே சொல்ல வந்தது. வேதத்தினுடைய முழுமையான இது நமக்கு அஷ்டாக்கரத்தை புரிய வைக்கணும், அதுதான் வேதத்தினுடைய முழு முதல் நோக்கு. அதனால அந்த தொடங்குறதான முதல் எழுத்தான ஓங்காரத்தை, அந்த பிரணவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு வேதம் இவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு நாம அங்கே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு. இன்றைய இதை தரகாரிய சிம்ஹாய கல்யாணமனுசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த புரவே நமஹா.